காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு 10:30 ஒரு ஃபோனு. Mr. Madhav sir, this is to inform you that the East Coast Mall in Chennai has been hijacked. ஆனா இதோட கடுப்பாறு விஷயம் என்ன தெரியுமா? இதுல டெரரிஸ்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல நான் தான் பஞ்சாயத்து பண்ணுமா? இதோட பழைய பில்டிங் கிடைக்கலையா? தும்முனா இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. இல்ல, எமர்ஜென்சி ஆபரேஷன் சொன்னாங்க சார். சொன்னாங்களா உன்ட்ட? ஆனா இந்த பேட் டைம்லயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம பையன் உடனே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்பைஸ் வி ஹவ் எவர் ஹேட். இப்படி ஒருத்தன் உள்ள இருக்கும் போது மால ஹைஜாக் பண்ண என்ன ஆகும்? அப்ப வீரா உள்ள அந்த டெரரிஸ்டுங்களை எப்படி ஓட விட்டுருப்பான்? பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மினிஸ்டர் சொல்றாருன்னு மிரட்டி சொல்லியா சார்? அவன்கிட்ட மினிஸ்டர் மிரட்டினாருன்னா சொன்ன அப்புறம் உங்க பொண்ணு பொண்டாட்டி அவனே கொண்டுட்டு டெரரிஸ்ட் பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிருவான் சார். இருந்தாலும் நீங்க பண்ற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சொல்றான்ல, இஸ் எ ஃபக்கிங் பீஸ்ட். காஸ் ஐம் நாட் எ பொலிட்டீஷியன், ஐம் எ சோல்ஜர்.